என்னாச்சு? அஞ்சலியும் வீடு வாங்கிட்டா. வா, நம்மள சொந்த வீடு வாங்க போலாம். விவேக்ஸ்ல வீடா? புது வீட்டு ஹால்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கும்ல. புது வீட்ல ஸ்மார்ட்டா இருக்கும். இதே ஃபிட் பண்றது யோசிக்கணும். இது விவேக்ஸ் வின்னர் ஹவுஸ் ஆஃபர். விவேக்ஸ் வின்னர் ஹவுஸ் ஆஃபர். 1008 பரிசுகள், ஒரு கனவு வீடு, 5 கார்கள், 25 ஸ்கூட்டி மற்றும் பல பரிசுகள். வினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தினம் ஒரு ஜோதிடம், அதாவது இன்று ஒரு ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், செவ்வாய் தோஷத்தை பேசுவதற்கு. அதற்கு முன்பு இன்றைய ஜோதிட குறிப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட அந்த ஜோதிட குறிப்பு என்னவென்றால், பஞ்சதீபம் என்றால் என்ன, இதை யாருக்கு ஏற்ற வேண்டும், எங்கே ஏற்ற வேண்டும், எந்த தெய்வத்தை எப்பொழுது வழிபாடு செய்யும் என்ற ஒரு கேள்விக்கு பதிலாக இன்று அது அமைகிறது. முதலிலே இலுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய், பசு நெய், இதுவே பஞ்ச தீபம் என்று அழைக்கப்படுகிறது. இது சிவனுடைய கோயில்களிலே மாலை நேரத்திலே திங்கட்கிழமையிலே ஏற்றப்படுவதால் அவர்களுடைய பிரார்த்தனை, அவர்களுடைய அந்த கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் விரைவாக நடப்புக்கு வரும். இப்பொழுது நாம் தலைப்புக்கு திரும்புவோம். செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? இதிலே இரு பெருங்கருத்துகள் இருக்கிறது. ஒன்று, செவ்வாய் தோஷமே இல்லை என்று ஒரு சாரார், ஒரு சாரார் செவ்வாய் தோஷம் இருக்கிறது. இதனால் பெண்ணை பெற்ற பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் தலையை அப்படியே பிடித்து கொள்கிறார், குழப்பத்தினுடைய உச்சத்திற்கு செல்கிறார். முதலிலே இந்த தோஷம் இருக்கிறதா இல்லையா? ஒரு சில ஜோதிடர்களிடம் செல்லும்போது இருக்கிறது, இன்னொரு சில ஜோதிடர்களிடம் செல்லும் பொழுது இல்லை. முதலிலே செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? செவ்வாய் லக்னத்தில் இருந்து, செவ்வாய் ராசியில் இருந்து, செவ்வாய் சுக்கிரன் நின்ற நிலையில் இருந்து, 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் மேலோட்ட வாரியாக அதை செவ்வாய் தோஷம் என்று கூறிவிடுகிறார்கள். உண்மையிலே செவ்வாயை எப்படி கணிதம் செய்கிறார்கள் என்றார், லக்னத்தில் இருந்தும் ராசியில் இருந்தும் தான் கணிதம் செய்கிறார்கள். ஆனால் யாரும் சுக்கிரனில் இருந்து கணிதம் செய்வதாக எனக்கு தெரியவில்லை. இது ஒரு புறம். உண்மையிலே செவ்வாய் தோஷம் எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கு ஜோதிடத்திலே வாய்ப்பாடுகள் இருக்கிறதா என்றால், செவ்வாய் தோஷம் இல்லை என்பதை மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, விருச்சக லக்னமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் அதுக்கு அதிபதியாக வருவதால் தோஷத்தின் அளவு குறைவும். சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்திற்கும் செவ்வாய் எங்கு இருந்தாலும் தோஷம் இல்லை. மகரத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும், கடகத்திலே நீச்சம் பெற்றிருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. செவ்வாயுடைய நண்பர்களுடைய வீடு, அதாவது கடகம், சிம்மம், துலாம், விருச்சகம், தனுசு, மீனம் போன்ற இடங்களிலே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. செவ்வாய் எந்த கிரகத்தினுடைய இணைவிலே இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. செவ்வாய் பாவிகளுடைய பார்வையை பெற்றிருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. இவர் சூரியனோடவோ அல்லது சனியோடவோ அல்லது ராகுவோடவோ கேதுவோடவோ சேர்ந்தாலும் தோஷம் இல்லை. அப்பொழுது உண்மையான செவ்வாய் தோஷம் யாருக்கு வரும் என்றால், இந்த விதி விலக்குகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு எந்த இடத்தில் அவர் செவ்வாய் தோஷத்தை அதிகமாக உருவாக்குகிறாரோ அந்த இடத்தில் இருந்தால்தான் செவ்வாய் தோஷம். அப்பொழுது இதற்கு இயற்கையான பரிகாரம் என்னவென்றால்,
இந்த தோஷம் இருப்பவர்களுக்கு அந்த தோஷம் இருப்பவர்களையே திருமணம் செய்வதுதான் இதற்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் என்று சொல்லுகிறார். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் செவ்வாய் தோஷமே இல்லை, அதனால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், இந்த தோஷத்தை கணக்கில் வைக்கக்கூடாது என்கிறார். செவ்வாய் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது ஏன் இந்த தோஷத்திற்கு முக்கியத்துவம் அந்த காலத்திலே கொடுத்தார்? செவ்வாய் தோஷம் உண்மையான உள்ள ஜாதகரோ அல்லது ஜாதகியோ காம எண்ணம் அதிகமாக இருக்கும். அப்பொழுது தாம்பத்திய சுகத்திலே யாருக்கு காமகுணம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களை அந்த ஜாதகத்தினுடைய இணைவிலே இணைத்தால் அவர்களுடைய தாம்பத்திய சுகம் அழகாக இருக்கும், திருப்திகரமான திருமண வாழ்க்கை இருக்கும் என்பதை நம் முன்னோர்கள் உணர்ந்தார்கள். அப்படி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் செவ்வாய் தோஷமானது அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒதுக்கி வைத்தார். குறிப்பாக செவ்வாய் இரண்டில் இருந்தால், லக்னத்தில் இருந்தால் அவர் ஏழாவது இடத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பார். அப்பொழுது அது திருமணத்திலே பலவிதமான அந்த கோப முடிவுகளை, சாந்தம் இல்லாத தன்மையும் எடுக்க வைக்கும். இரண்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் இருந்தால் பொதுவாகவே அவர் கோபம் ஒரு சாபம் என்பது போல வேலை செய்யும். நான்காவது இடத்திலே இருக்கும் பொழுது அவருடைய அடிப்படை கல்வி தாயாரோடு இணைந்து போகாது, சொத்துக்கள் வாங்குவதிலே முரண்பாடு, இந்த நிலையெல்லாம் இருக்கும். ஏழாவது இடத்திலே இருக்கும்பொழுது வாகரத்து தன்மை, சேர்ந்து வாழ்கின்ற தன்மை, ஒட்டி போகின்ற அந்த தன்மை, இது எல்லாமே குறைந்து காணப்படும். எட்டாவது இடத்திலே இருக்கும்போது ஆபத்து விபத்து என்பதையெல்லாம் இயற்கையாக அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அதை அங்கே வந்து மந்தப்படுத்தும். பன்னிரெண்டாவது இடத்திலே இருந்தார் தன்னிச்சையாகவும் சுதந்திரமாகவும் அவர் இஷ்டத்திற்கும் அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அந்த வாழ்க்கையானது காட்டு குதிரையை போன்று ஓடிக்கொண்டிருக்கும். இவ்விதமாக இந்த தோஷம் இருந்து இல்லாதவர்களை கட்டும் பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இது இரண்டு பேரில் யாராவது ஒருவருடைய உயிரை பறிக்கும், விவாகரத்து ஆகும், கள்ள உறவு ஏற்படும் என்பது எல்லாம் சொல்லி வைத்து குழப்பி வைத்தார்கள். உண்மையிலே நிபுணத்துவம் வாய்ந்த ஜோதிடர்கள் இதை அழகாக கணித்து அழகாக வழிகாட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் எப்பொழுதும் மனதிலே நினைவு கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த தோஷம் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த தோஷம் இருக்கிறது என்பதற்கு உண்மையாகவே ஜோதிட அறிவு தேவைப்படுகிறது, அப்பொழுதுதான் இதை நாம் முடிவு செய்ய முடியும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.